ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வித் எக்ஸ்போ. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா துபாய் மாலுக்கு தான் வந்திருக்கோம். துபாய் மாலுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றோம். ஸோ துபாய் மாலில் என்னெல்லாம் இருக்குது மேக்ஸிமம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். ஓகே, எங்கள் கூட துபாய் மாலை சுற்றி பார்க்க வாங்க. செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம். இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோர், தென் கிரவுண்ட் ஃப்ளோர், லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் நிறைய ஷாப்ஸ், அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுற ஸ்டேஷன்ஸ், நிறைய பிளேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மேலே ஃப்ளோர் நல்ல அழகாக இருக்குது, நான் காமிச்சு தரேன். கண்ணாடி ஃப்ளோர் தான். இப்போ நாங்கள் இங்கே பேக்ரவுண்டில் வாட்டர் வச்சு ஒரு சூப்பர் பிளேஸ் இருக்குது, அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபோட்டோ எடுக்க வந்து செமையாக இருக்கும். இது ஃபுல்லாக வாட்டர் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கும் பிளேசஸ் இருக்குது. இதில் நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களாம் வந்து கொண்டு வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாம். I'm
இது மாதிரி எல்லா ஃப்ளோர்லையுமே நோட்டீஸ் வச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த பார்த்துட்டு லாஸ்ட், இதுதான் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபாவோட என்ட்ரன்ஸ். இது லோவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் என்ட்ரு ஆயிருக்கோம். என்ட்ரு ஆனதுமே புர்ஜ் கலிஃபாவோட ஒரு மாடல், ஒரு சாம்பிளாக ஒரு சின்னதை வச்சுருக்காங்க. இந்த பக்கம்தான் என்ட்ரி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. இங்கேருந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு க்யூவில் நின்று புர்ஜ் கலிஃபா வியூ பார்க்கலாம். இது நம்ம வெளியே வந்தாச்சு. இங்கே வெளியே தான் துபாய் ஃபவுண்டைன் இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் துபாய் ஃபவுண்டைன் வாட்டர். அதுக்கப்புறமா வெளியில் நின்றுட்டு நம்ம புர்ஜ் கலிஃபா ஃபுல் வியூ பார்க்கலாம். இதுதான் புர்ஜ் கலிஃபா ஃபுல் வியூ.